கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 62 வயது விதவை பெண்ணின் நிலையில் சிறுநீர் கழித்து அருவறுக்கத்தக்க வகையில் ஆபாசமாக நடந்து கொண்ட சண்முக சுப்பையாவை எய்ம்ஸ் மருத்துவக் குழுவிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டுமென காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வலியுறுத்தியுள்ளார். போய் நின்று சிறுநீர் கழித்து ஆபாசமாக அருவறுக்கத்தக்க வகையில் நடந்து கொண்ட சுப்பையாவோட மோசமான நடத்தை கேமராக்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அது சம்பந்தமாக தமிழ்நாடே கொந்தளித்த ஒரு சூழலில் அந்த பிரச்சனை வந்து அவர் வந்து மிரட்டப்பட்டு வாபஸ் வாங்கிட்டாரு. ஆனால் நாங்கள் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி ஒரு மாதிரி முடித்தாங்க பிஜேபி. அப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒருவரை மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனையின் குழுவில் உறுப்பினராக நியமிச்சிருக்கிறத கடுமையாக கண்டிக்கிறோம். உடனடியாக டாக்டர் ஹர்ஷவர்தன் அவர்கள் இந்த நியமனத்தை ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இது தொடர்பாக அமைச்சருக்கு நான் ஒரு கடிதமும் எழுதியிருக்கேன். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகை, டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடாஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.